இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்லாம் எப்படியோ பிளான் பண்ணி வந்து முத்துவையும் மீனாவையும் பிரித்து விட்டாங்க விஜயா, அதனால வந்து முதல்ல வந்து பிரச்சனையாகி ஆடியே வேணாம்பா சாமி நான் எதுவும் கூப்பிட போய் நம்மளையும் திட்டி விட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ற சந்திராவை, அதாவது வந்து மீனாவுடைய அம்மாவை வரவழைச்சி அவங்களை வந்து கூட்டு போகவும் வச்சாச்சு. ஸோ இப்போ அதனால வந்து இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரிவு துயர் அப்படிங்குவாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க தள்ளி இருக்கும் பொழுது இப்போ இந்த உள்ளார வந்து மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு ஐயோ மீனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிள்ளி படத்தில் தனலட்சுமி பைக்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் இப்போ அடுத்தடுத்து முத்துக்கு நடக்க போது முத்து மீனாவை மிஸ் பண்ண ஆரம்பிக்க போறாரு. இவங்களை பிரித்து வைக்கிறதுக்காக போட்ட திட்டம் எல்லாமே வந்து அவங்களை வந்து இன்னும் மனதளவில் நெருக்கமாகிறதுக்கான திட்டமாக தான் நடக்க போகுது. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இது நாள் வரைக்கும் நல்லா சொகுசா இருந்து எப்படா முத்து மீனா கல்யாணம் நினைச்சோ அப்ப இருந்தே வந்து பழகிட்டாங்க விஜய், அதுக்கு முன்னாடி வீட்டுல வேலை எல்லாம் செஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஜாலியா உட்காந்துட்டு மீனா அதை பண்ண மீனா இதை பண்ண மீனா அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சின்னதா ஒரு காஃபி கேக்கர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண சொன்னா கூட வந்து லைட்டா மூஞ்சி தூக்கி நானா நானே டயர்டா இருக்கணே நானே வந்து இப்படி ஏதாவது முடியாது எனக்கு ஒரு வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேலை கழிப்பிடி திட்டங்கள் எல்லாம் வந்து நிறைய ரோஹிணி பண்ண 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 இவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து என்னடா அது இவ்வளவு நல்ல இவ்வளவு வந்து ஒரு நல்ல மருமகன் நினைச்சோம் இவன் நமக்கா இதை கூட பண்ண மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வர, இதுக்கு நடுவில் வந்து லைட்டாக இந்த பொண்ணு திருப்பி திருப்பி எங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்காரு ஆனால் எனக்கு ஆடியே கிடையாது மலேசியாவில் ஆடிலாம் கிடையாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு வந்து தெரியுமா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாங்களாச்சும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும் உங்கள் அப்பா நம்பரை கொடுமா உங்கள் அப்பாட்ட பேசணும் அப்படின்னா சொல்லணும்ல, ஏன்னா வந்து இவங்களுக்கு இவ்வளோ இந்த கல்யாணத்தை பண்ணதுக்கு காரணமே கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு பணம் கிடைக்கும் நல்ல வந்து அந்த பொண்ணு இந்த பொண்ணு அறிவான பொண்ணு பணக்கார பொண்ணு அப்படியே சொகுசான பொண்ணு பங்களாவில் வளர்ந்த பொண்ணு அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கு அவங்க நம்பரை கேட்க அவங்க பேசணுங்க அப்போ வந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன மாதிரி ரியாக்ஷனை கொடுக்க போகிறாங்க ரோஹினிங்கிறதெல்லாம் ஏன்னா இப்போ மீனா இல்லை இப்போ இவங்களுக்குள்ள தான் மாற்றி மாற்றி பேசிக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் அதிகம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்போ ரோஹிணி மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. தாங்க இடம்பொருள்